ஓம் குருர்பிரம்மா குருர்விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நம. விவேக சூடாமணிகி 12 மற்றும் 13வது ஸ்லோகங்கள். சம்யக் விசாரதஸ் சித்தா ரஜ்ஜு தத்வாவதாரணா பிராந்தியோதித மகா சர்ப பயதுக்க விநாசினி அர்த்தஸ்ய நிச்சயோ த்ருஷ்டஹ விசாரேண ஹிதோக்திதஹ ந ஸ்நானேன ந தானேன பிராணாயாம சதேனவா. ஆச்சாரியர் சங்கரர் கடந்த ஸ்லோகங்களில் ஞானத்தின் மூலமாக மட்டுமே முக்தி என்கின்ற பேரின்ப நிலையை அடைய முடியும் என்பதை நமக்கு அறிவுறுத்தினார். அந்த ஞானம் என்பது விசாரத்தில் தோன்றுவது என்பதையும் விசாரம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த ஸ்லோகங்களில் விளக்குகின்றார். நம் பாரத நாட்டில் தோன்றிய அத்துணை சமயங்களும் சம்பிரதாயங்களும் ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் தவறுவதில்லை. ஞானத்திற்கும் விசாரத்திற்கும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், விசாரமும் ஞானமும் இல்லை என்றால் அந்த சமயம் மற்றும் அதை சார்ந்த சடங்குகள் கேள்விக்கு உரியன என்று நம் பெரியவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை, ஞானத்தின் மிக்க சமயமும் நன்றன்று, ஞானத்தின் மிக்கவை நன்முக்தி நல்காவாம், ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. உண்மை பரம்பொருளை அறியும் மெய் ஞானத்தை விட மேலான அறவழி நாட்டில் வேறு இல்லை. ஞானத்தை விட உயர்ந்ததான சமயமும் நல்லதல்ல. அதாவது ஞானம் என்பதை காட்டிலும் சிறந்தது வேறு இல்லை என்று கூறப்படுகின்ற சமயமும் நல்லதல்ல. அதே போல ஞானத்தை விட உயர்ந்தது என்று சொல்லப்படும் எதுவும் பேரின்பத்தை அதாவது முக்தியை நல்காது தராது. ஞானத்தில் நிலை பெற்றவர்கள் உயர்ந்தவர்கள் மனிதர்களில் மிகவும் உயர்ந்தவராகவும் ஆவர். ஞானத்தின் மிக்கார் நரரின் மிக்காரே. அப்படிப்பட்ட உயர்ந்த விசாரமும் ஞானமும் எப்படிப்பட்ட தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என்பதை வருகின்ற 2 ஸ்லோகங்களில் ஆச்சாரியர் சங்கரர் ஒரு அழகான உதாரணத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கின்றார். கயிற்றை பாம்பாக நினைத்து கொண்ட ஒருவருக்கு அவருடைய மனதில் ஏற்படுகின்ற கலக்கம் பயம் கவலை இவைகள் அத்தனையும் அவருக்கு தற்காலிகமாக உண்டாகின்ற பிரச்சனைகள். அப்படிப்பட்ட அவருடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எப்படி? தற்போது இவருக்கு இருக்கும் பிரச்சனை மனதில் பீதி கலக்கம் கவலை. இதற்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மாமருந்து அந்த கயிற்றினுடைய உண்மையான ஞானம். அதாவது அந்த பொருள் பாம்பாக பார்த்த அந்த பொருள் என்பது பாம்பல்ல, அது கயிறுதான் என்கின்ற அந்த பொருளினுடைய உண்மையான ஞானமே இந்த பிரச்சனைக்கு தீர்வு கொண்டு வரும். இதற்காகத்தான் விசாரம் மேற்கொள்ள வேண்டும் என்பது. இவருக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு இருப்பிடம் எது, பிறகு இந்த பிரச்சனைக்குண்டான பிறப்பிடம் எது, அதற்கு காரணம் என்ன, எவ்வாறு அதற்கு தீர்வு கண்டுபிடிப்பது, அந்த தீர்வானது எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை கொடுக்க வல்லது, இவ்வாறெல்லாம் யோசிப்பது விசாரம் என்று கூறப்படுகிறது. உண்மையில் பிரச்சனை என்பது இவருடைய மனதில் மட்டுமே இருக்கின்றது. அந்த கயிற்றில் பிரச்சனையானது இல்லை. கயிறு கயிறாக தானாக அமைதியாக இருக்கின்றது. அந்த கயிற்றுக்கு
இவரை மிரட்ட வேண்டுமென்றோ பயமுறுத்த வேண்டுமென்றோ அல்லது தொல்லை கொடுக்க வேண்டுமென்றோ எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லை. ஆனால் அந்த கயிறு நிமித்தமாகத்தான் இவர் அவஸ்தை உருகின்றார். இதற்கு யார் காரணம்? சொல்லப்போனால் இந்த பிரச்சனைக்கு பிறப்பிடம் எது? பிறப்பிடம் கயிறா இவருடைய மனமா? இந்த பிரச்சனைக்கு பிறப்பிடம் கயிறு அல்ல. இந்த பிரச்சனைக்கு பிறப்பிடம் இவருடைய மனமா என்றால் இவருடைய மனம் மட்டுமல்ல, இதற்கு பல்வேறு விதமான சூழ்நிலைகளும் காரணங்களாக அமைகின்றன. அவர் பார்த்த அந்த சமயமானது அந்தி வேளை, குறைவான வெளிச்சமும் இதற்கு ஒரு காரணம். பிறகு அந்த கயிற்றுக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருந்ததும் ஒரு காரணம். பிறகு இந்த கயிறு சுருட்டி வைக்கப்பட்ட அந்த கயிறு கிட்டத்தட்ட பாம்பாக பாம்பினுடைய உருவத்தை ஒத்து இருந்ததும் இதற்கு காரணம். அதாவது தோற்ற ஒற்றுமையும் இதற்கு காரணம். இப்படி இந்த காரணத்தை எல்லாம் முதலில் கண்டுபிடித்த பிறகு இந்த பிரச்சனையினுடைய இருப்பிடம் எது என்றால் அதுவும் இவருடைய மனம்தான். அதையும் பார்த்து கொண்டு சரி இதற்கு காரணம் என்ன, இதற்கு பிறப்பிடம் மற்றும் இருப்பிடம் எது என்று தெரிந்து கொண்ட பிறகு இதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படி நாம் யோசிக்கும் பொழுது இதற்கு தீர்வு காணக்கூடிய உபாயங்கள் என்ன என்ன என்றால், நமக்கு ஒரு விளக்கினுடைய ஒளி, டார்ச் என்கின்ற ஒரு விளக்கினுடைய ஒளியானதும், பிறகு அருகில் சென்று பார்ப்பதும், பிறகு அந்த கயிற்றை பிரட்டி பார்ப்பதும் இவருக்கு இருக்கின்ற பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க வல்லது. அப்படி நாம் அருகில் சென்று அதை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சனையானது இவர் மனதிற்குள் இவரால் கற்பித்து கொண்ட அந்த பிரச்சனையானது நீங்குகிறது. இவர் மனதில் இருக்கக்கூடிய அந்த பயம், கலக்கம் மற்றும் கவலை முதலியவைகளும் நீங்குகின்றன. இந்த உதாரணத்தைப் போலவே நம்முடைய நிஜஸ்வரூபமான, இந்த உதாரணத்தில் கயிறு என்று கூறப்பட்ட அந்த விஷயத்திற்கு ஒப்பான நம்முடைய நிஜஸ்வரூபத்தை நாம் மறந்து தவறுதலாக இந்த சரீரமாக, அதாவது பிறந்து இறக்கின்ற ஒரு பொருளாக நினைத்து கொள்வதுதான் நம்மால் செய்யப்பட்ட தவறு. இந்த தவறுக்கு இருப்பிடம் நம்முடைய மனமே, இந்த தவறுக்கு பிறப்பிடம் நம்முடைய மனமே, இந்த தவறுக்கு காரணங்கள் நாம் நம்முடைய அளவுக்குட்பட்ட இந்திரியங்களை சார்ந்து இருப்பதன் காரணமாகவே. ஆகவே தான் பிறவாத இரவாத எங்கும் வியாபித்திருக்கின்ற என்னுடைய நான் என்று என்னால் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சொரூபத்தை பிறந்து இறக்கின்ற, அதாவது ஆறு விதமான மாற்றங்களை கொண்டிருக்கின்ற அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி என்ற அறுவிதமான மாற்றங்களை கொண்டிருக்கின்ற, அஸ்தி என்றால் கர்ப்பப்பையில் இருத்தல், ஜாயத்தே என்றால் பிறத்தல், வர்த்ததே என்றால் வளருதல், விபரிணமதே என்றால் மாற்றத்தை அடைதல், அபக்ஷீயத்தே என்றால் தேய்தல், வினஷ்யதி என்றால் அழிதல், ஆகிய இந்த ஆறு மாற்றங்களை கொண்ட ஒரு பொருளாக நம்மை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். இந்த தவற்றின் காரணமாக நமக்கு பயமும் கலக்கமும் பீதியும் பாதுகாப்பு இன்மை என்கின்ற உணர்வும் தோன்றுகிறது. இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டுமென்றால் குருவுடன் சேர்ந்து சாஸ்திரத்தினுடைய துணை கொண்டு தீர விசாரிப்பதன் மூலமாக நமக்குண்டாகின்ற நம்முடைய ஆத்ம ஞானம்தான் ஒரே ஒரு மாமருந்தாக அமையும் என்பதை ஆச்சாரியர் மிகவும் அழகாக இந்த இரண்டு ஸ்லோகங்களிலும் கூறியிருக்கின்றார். அதில் குறிப்பாக 12வது ஸ்லோகம் இந்த விஷயத்தை, அதாவது விசாரமும் ஞானமும் தான்
நமக்கு மோட்சத்திற்கான முழுமுதல் காரணம் என்கின்ற விஷயத்தை அன்வயமாகவும் 13வது ஸ்லோகத்தில் வியதிரேகமாகவும் வழங்கியிருக்கின்றார். அன்வயம் என்றால் ஒரு விஷயத்தை நேர்மறையில் புரிய வைப்பது. வியதிரேகம் என்றால் ஒரு விஷயத்தை எதிர்மறையில் புரிய வைப்பது. அதாவது மோட்சத்திற்கு காரணம் விசாரமும் ஞானமும் மட்டுமே என்பது அன்வயம். விசாரத்தையும் ஞானத்தையும் தவிர வேறு எதுவும் மோட்சத்திற்கான காரணங்கள் ஆக முடியாது என்பது வியதிரேகம். பிராந்தியோதித மகாசர்ப்ப பயதுக்க விநாசினி ரஜ்ஜு தத்வாவதாரணா. இங்கு உதாரணத்தில் கூறப்பட்ட கயிற்றை பாம்பாக பார்த்து பிரச்சனையில் இருக்கக்கூடிய மனிதருக்கு ரஜ்ஜு தத்வாவதாரணா, ரஜ்ஜு என்றால் கயிறு, கயிறு என்கின்ற உண்மையை உணர்த்தக்கூடிய அந்த தெளிவானது இவருடைய பிராந்தியினால் உண்டாக்கப்பட்ட அனைத்து விதமான பயம் துக்கம் கவலைகளுக்கு எப்படி தீர்வாக அமைகின்றதோ அவ்வாறு நம்மில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்முடைய நிஜஸ்வரூபத்தை உணர்ந்து கொண்டு நாம் மோட்சத்தை அடைய முடியும். அதே போல் 13வது ஸ்லோகத்தில் ஹிதோக்திதா விசாரேண அர்த்தஸ்ய நிச்சயா திருஷ்டா. ஹிதோக்திதா என்றால் நம்மீது கருணை கொண்ட ஒரு குருவினுடைய துணை கொண்டு செய்யப்படுகின்ற விசாரமானது கண்டிப்பாக மிகச்சரியாக நமக்கு வேண்டியதை, அதாவது மோட்சத்தை நல்க வல்லது என்பதையும், ஆனால் ஸ்நானத்தினாலோ தானத்தினாலோ பிராணாயாமத்தினாலோ இந்த விஷயமானது அடையப்பட முடியாது என்பதையும் குறிப்பிட்டுள்ளார். பாரத நாட்டில் கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி போன்ற புண்ணிய நதிகளில் தீர்த்தாட்டனம் செய்யும் பொழுது நம்முடைய பாபமெல்லாம் நீங்கி புண்ணியம் மேலோங்குகின்றது என்பது புராணங்களிலும் பெரியவர்களாலும் நமக்கு உணர்த்தப்பட்ட உண்மையாகும். அப்படி நம்மால் செய்யப்படுகின்ற அனைத்து ஸ்நானங்களும் தீர்த்த ஸ்நானங்களும் கூட மோட்சத்தை நேரடியாக கொடுக்காது. அதே போல் நாம் செய்கின்ற தான தர்மங்களும் நம்மை புண்ணியவான்களாக மாற்றி பிறகு சித்த சுத்தியைத்தான் அடைய வைக்குமே ஒழிய மோட்சத்தை கொடுக்காது. பிராணாயாம சதேனவா, பிறகு பிராணாயாமம் யோகம் முதலிய அஷ்டாங்க யோகமும் சமாதியை, அதாவது அளவுக்குட்பட்ட பேரின்ப நிலையைத்தான் கொடுக்குமே ஒழிய உண்மையான மோட்சம் என்கின்ற பதத்தை நல்காது என்கின்ற சத்தியத்தையும் ஆச்சாரியர் நமக்கு நன்கு உணர்த்தி இருக்கின்றார். ஆகவே இதை நாம் உணர்ந்து ஆச்சாரியனுடைய வழியில் நம்முடைய விசாரத்தை தொடங்குவோமாக. அடுத்த ஸ்லோகங்களை வருகின்ற தொகுப்பினில் பார்க்கலாம் என்று இத்துடன் இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன்.